Amada Kumar and I am a digital marketing trainer and co-founder of Light Mentors. So இன்னைக்கு வந்துட்டு ஒன் ஆஃப் தி விஐபி கெஸ்ட் என்னுடைய ஸ்டூடெண்ட் முகமது ஆரிஃப். ஸோ ஆன்லைன்லேயே கிளாஸ் எடுத்துட்டு 2 மாதம் 2.5 மாதமாக ஆன்லைன் செஷன்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நாலேஜ் நல்லா கேதர் பண்ணிவிட்டு திருநெல்வேலியில் அதாவது தென்காசியில் சொந்தமாக ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் வச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டுருக்காரு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஸோ எனக்கு வந்து ஆரிஃப் பற்றி நினைக்கும்போது ஒரு கிரேட் இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஜாப்லேருந்து ஒரு பிஸ்னஸ்க்கு ஸ்விட்ச் ஆகிறது, அதுவும் ஒரு ட்ரெயினரை நம்பி அந்த ட்ரெயினர் சொன்ன விஷயத்தை கேட்டு. ஸோ சென்னையில் வந்து ரெகுலர் கிளாஸ் ரூம் ட்ரைனிங் எடுக்க ட்ரை பண்ணும்போது என்னை மீட் பண்ணி ஆன்லைன் கிளாஸுக்கு போக சொல்லி அவருடைய செலவை கம்மி பண்ணி அவரோட ஊர்லேயும் ஒரு பிசினஸ் செட்டப் பண்ணி கொடுக்கிறது அப்படிங்கும்போது நமக்கு தெரிஞ்ச ஐடியாஸை நான் ஷேர் பண்ணேன், நம்பினாரு. ஸோ டுடே வி ஹேவ் ஆரிஃப் வித் அஸ். ஸோ ஹீ இஸ் கோன் டு ஷேர் ஹீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்டே டியூன் டு வாட்ச் திஸ் ஒன் ஜென்டில்மேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆக்சுவலாக இது நம்மளோட ரெண்டாவது வீடியோ, நான் இது இங்கே கொடுக்குறது ரெண்டாவது வீடியோ. ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நான் எப்படி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுங்கிற வரைக்கும் அந்த வீடியோ இருக்கும். ஓகே, இது வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி மோரோவர் ஒரு 10 மந்த்ஸ்க்கு மேலே ஆகுது. ஸோ என்னெல்லாம் சேலஞ்சஸ் பண்ணுறோம், என்னெல்லாம் எஃபெக்ட்ஸ் இருக்குது, அதனால எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் பாஸ் அவுட் ஆனது 2016. ஓகே, பி மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஓகே, ஸோ இந்த ஃபீல்டுக்கும் அதுக்கும் டோட்டலாக சேஞ்ச். ஸோ ஏன்னது பார்த்தோம்னா, ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் தான் நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆனது. மீன்ஸ் ஹுண்டாயில் ஒரு ரீஜினல் ஆஃபீஸில் சேல்ஸில் இருந்தேன். ஓகே, ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். ஓகே, ஸோ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் பார்த்தோன்னா எனக்கு அது இல்லை, அதுலேயும் நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ டிஜிட்டலுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னல் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு டிஜிட்டல் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால எனக்கு அந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் கற்றுக்கிட்ட விஷயங்கள் போதாதுன்னு தோணுச்சு. ஓகே, இதுக்கு மேலே எனக்கு ஏதாச்சும் வேணும்னு தோணுச்சு. ஸோ அதுக்கு நிறையா ஜாப் சேஞ்ச் பண்ணேன், கெரியர். மோரோவர் ஒரு நான் என்ன வரைக்கும் 57 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஓகே, அது வரைக்கும் என்னால் என்ன முடிஞ்சா இருக்கும்போது எனக்கு என்ன முடியல, அவ்வளோ இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக ஒரு ஜாப், அதுக்கப்புறம் எஸ்சிஓக்குன்னு ஒரு பெரிய ஸ்டோரிஸ் அவங்க ஸ்டார்ட்டை சொல்லியிருக்கேன். இங்கேருந்து மைக்ரேட் ஆனேன், பெங்களூருக்கு போனேன். பெங்களூர்லேருந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி, மீன்ஸ் ஐடி ஐடியில் உள்ள போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அங்கே வெப் டிசைனிங்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாம் கற்றுக்கிட்டு கிடைச்சி எஸ்சிஓ எனக்கு ஒரு இன்ட்ரடியூஸ் கிடச்சிது. எஸ்சிஓக்குள்ளே வந்தோடனே என்ன பண்ணேன், எஸ்சிஓ கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துச்சு, சென்னைக்கு வந்தேன், இன்டர்வியூ பண்ணேன், செலக்ட் ஆனேன். அங்கே தான் எனக்கு ஒரு லைஃப் டைனிங்கே கிடச்சி. என்னென்னா, நான் என்னோடய அப்பா வரைக்கும் என்ன இருந்துச்சுன்னா, எஸ்சிஓ ஜாயின் பண்ணி ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓவர், ஓகே நம்ம லைஃப் செட்டில். அதுக்கப்புறம் நான் எல்லா பண்ணிக்கலாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு என்னோடய லைஃப் வந்து அங்கே அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. அந்த கம்பெனியில நல்லா சொல்லி கொடுப்பாங்க, பட் எனக்கு இன்னும் அந்த கம்பெனிக்கும் அதுக்கும் ஒரு ஒத்து வரல. ஸோ அப்போ வெளியே வந்தேன், வெளியில வந்து கம்பெனிக்கு போகலை, ஜாபுக்கு போக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ஏன் என்ன ஆச்சு அப்படிங்கிறது நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். எங்க லேக் ஆகிறோம் நம்ம? ஓகே, லேக் எங்கே ஆகிறோம் பார்த்தோம்னா நாலேஜ்ல தான் லேக் ஆகிறோம். ஓகேவா, ஏன்னா என்கிட்ட கான்ஃபிடன்ஸ் இல்லை, இருக்கும் கான்ஃபிடன்ஸ் ஏ இல்லைன்னு பார்க்கும்போது என்கிட்ட நாலேஜ் இல்லை. ஸோ நாலேஜை தேடி போனேன், சின்னதாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணும் அப்படின்ட்டு படம் பண்ணி அதுக்கப்புறம் கோடம் பார்க்கும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா இருந்தோம். ஸோ இங்கே இவர் அந்த ஒரு டிண்டிக்கு வந்து அந்த சர்ச் பண்ண போது இவரோட இது கிடைச்சது எனக்கு. ஸோ இங்கே வந்தப்போ பார்த்தோம்னா அவர் ஒரு என்னை ஃபஸ்ட்டு உட்கார வச்சது ஒரு 1 hour. யாருமே அவ்வளோ நாள் பேசினது இல்லை, நான் போன இடத்துல யாருமே அவ்வளோ இது கேர் எடுத்துக்கிட்டால இவர் 1 hour ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய இது எல்லாமே பேஸ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்துச்சு. ஓகே, ஸோ ஒரு ஓவர் எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ், நான் டெய்லி இங்கே வந்து கற்றுக்கிட்டு போகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அவர் என்ன சொன்னால் வேண்டாம், நீ ஊருக்கு போகணும், நான் ஊர்லேருந்து உங்களை ட்ரைனிங் கொடுக்குறேன், புரியுது, ஆன்லைன் கிளாஸ் பண்ண. எனக்கு ஆன்லைன் கிளாஸில் நான் நினைச்சேன் ஏதோ ஸ்கைப்பில் ஏதோ எடுப்பார் போல, ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கும் போல நினச்சேன், பட் அப்படி இல்லை. டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணேன், டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஓகே, ஸோ கற்றுக்கிட்டாச்சும் டிசைன் பண்ணது கற்றுக்கிட்டாச்சும் ஒரு 3 months போச்சு, 2 months தான் சொல்லிக் கொடுப்பாங்க. இவரோட எக்ஸ்ட்ரா எஃபர்ட் 3 months கிளாஸ் வந்து நான் அவர்கிட்ட ஜாயின் பண்ணும்போது சொல்லிட்டேன், எனக்கு வந்து ஜாப் வேண்டாம், ஓகே நான் வந்து இன்டிவிஜுவலாக இருக்கணும், நான் தனியாக பண்ணணும், எனக்கு அது சொல்லிக் கொடுங்க அப்படின்னு ஒரு 3.5 months மேலே போச்சு. ஃப்ரீலான்ஸாக ஜாயின் பண்ணேன். ஓகே, ஃப்ரீலான்ஸாக நிறையா ரெஃபர் கொடுப்பாங்க அவங்களே, ஏன்னா இங்கே ஒரு பெனிஃபிட்டாக தான், இங்கே நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னு வைங்களேன், பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களே ரெஃபர் கொடுப்பாங்க. ஓகேவா, அது மூலமாக ரெஃபரலில் வரும், அது மூலமாக நிறைய பண்ணி கொடுக்கும்போது மோரோவர் ஃப்ரீலான்ஸிங்கில் 6 months போய்கிட்டு இருந்துச்சு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா,
ஒரு ஒரு பர்சன் அது படித்த ஸ்கூலுக்கு எல்லாம் போய் அப்ரோச் பண்ணும்போது உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஆஃபீஸ் இல்லை நான் வந்து ஃப்ரீலான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இல்லை ஃப்ரீலான்ஸ் தான் எனக்கு ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா, ரெஃபரலில் வர்றது ஓகே, நீ பார்ட் டைமாக பண்ணுறீங்க ஓகே, பட் ஃபுல் டைமாக ஃப்ரீலான்ஸ் ஆகும்போது இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் வரும், புரியுதா? இந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கப்புறம் எனக்கு ஆஃபீஸ் தேவைப்படுச்சு, ஓகே ஸோ நான் எங்கள் ஏரியாவில் எங்களோட ஃப்ரெண்ட் பார்ட்னர்ஸ் இல்லைன்னா எல்லாத்தையும் மீட் பண்ணி ஒரு ஆஃபீஸ் செட் பண்ணுவோம் அப்படி சொன்னால், இப்போ தென்காசியில் இருக்கேன் நம்ம ஆஃபீஸ், ஓகே அங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ளஸ் ஒரு பிசினஸ் அங்கே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படியே. ஓகே ஸோ ஆஃபீஸுன்னு வந்தாச்சு நமக்கு, இப்போ வந்த ஆஃபீஸ்னு ஒரு 10 months வந்தாச்சு. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம், ஜாப் ஜாயின் பண்ணோம், தென் ஜாபோட ஃப்ரீலான்சிங் வந்தோம், ஃப்ரீலான்சிங்லேருந்து இப்போ என்ன வந்துருக்கு நம்ம ஆஃபீஸ் வந்துருக்கு. இப்போ இப்போவும் அதே தான், நான் என்ன இதுனா எப்படி நான் ஒரு ஜாப்புக்கு சேர்ந்தோன்னே இதுதான் லைஃப் இவ்வளோ தான் நினச்சனோ அதே தான் இங்கே. எப்படி நம்ம ஒரு ஆஃபீஸ் போட்டு நம்ம ஓனர் சேரில் போய் உட்காந்துட்டோம்னா நமக்கு எல்லாம் கம்ப்ளீட் அப்படின்னு நினச்சனோ, பட் அங்கே அப்படி இல்லை. என்ன அங்கே தான் திரும்பியும் லைஃப் என்ன ஆகுது, அங்கே தான் உருவாகுது. ஏன்னா ஆஃபீஸ் போட்டாச்சு, ப்ராஜெக்ட்ஸ் வருது, டெவலப்பர்ஸ் இருப்பாங்க, கான்ட்ராக்டில் பேசிஸில் டெவலப்பர்ஸ் இருப்பாங்க, ப்ளஸ் நம்மளோட இன்டர்ன்ஷிப்பும் இருப்பாங்க. வரது ஜாப்பை நம்ம அவங்கள்ட்ட கொடுப்போம், பண்ணி கொடுப்பாங்க, அமௌண்ட் கொடுத்து நம்ம சேலரி கொடுப்போம், இவ்வளோதான். இதில் என்ன இருக்கு சொல்லுங்க, ஓகே ஏதாச்சும் இருக்கா, அமௌண்ட் வருது ஓகே, பட் லைஃப்பில் அடுத்து போகணும், அடுத்து கற்றுக்கணுங்கிறத எப்போ தேடல் வருதோ அப்படின்னா நீங்கள் புதுசாக போய் ஒரு இதை இது பண்ணுவோம், புரியுதா? எப்போ இவ்வளோதான் நீ கற்றுக்கிட்டு நான் கற்றுக்கிட்டேன் எனக்கு போதும் சூப்பர் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம தான் பிரியமிட்டேன். எப்போ புது விஷயங்களை நம்ம தேடி தேடி போகிறோமோ, எப்போ நமக்குள்ள தேடல் வருதோ அப்போ தான் நம்ம உண்மையிலே குரோ ஆகிறோம்னு அர்த்தம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரோடு போட்ட ரோடில் நம்ம போகிறது ஈஸி அப்படி தானே, நம்மளே ரோடு போட்டு நமக்குன்னு ஒரு பாதையை உருவாக்குறது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ எனக்கு நிறைய சேலஞ்சஸ் நான் ஃபேஸ் பண்ணேன், ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், எப்படின்னா உங்களுக்கு ரிலேட்டிவ் சர்க்கிளில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, எக்ஸட்ரா எக்ஸட்ரா, அதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னும் நான் ஃபேஸ் பண்ண என்ன சேலஞ்சஸ் தெரியுமா, ரிலேட்டிவாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருக்கட்டும், அது இந்த மாதிரி நான் சொந்தமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னென்னு கேட்பாங்க சொந்தமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா, அப்போது லோக்கலாகவே அப்ளை பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்பாங்க. எல்லாம் நான் சொந்தமாக பண்ணிக்கிட்டு நான் சொந்தமாக போன அப்படின்னாலும் அந்த மாதிரி மென்டாலிட்டி தான் பீப்புள் இருக்கா, புரியுதா? நீங்கள் கற்றுக்கிட்டாலும் ஓகே, உங்களுக்குள்ள என்ன யோசிங்க, எப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏன் இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் வந்தேன் அப்படின்னா, இதில் நமக்கு ஏற்றாப்போ நம்ம ஜாப் என்ன பண்ணிக்கிறோம், ஆல்டர் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ ஜாபுக்கு போகிற காலையில் 9 to 6 இருக்கும் அப்படிதானே, இங்கே அப்படி இல்லை, நீங்கள் 5 o'clock கூட இன்ச்சு பார்க்கலாம், 9 to 2 o'clock கூட பார்க்கலாம், நான் அப்படி தான் பார்க்கேன். எனக்கு வந்து இதுக்குள்ளே வந்தோமே எனக்கு ஒரு ப்ரெஷரே இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீடம் இருக்கும் அப்படின்னா. இன்னமும் நான் இங்கே வரும்போது பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், இப்போவும் மக்கள் பேக் போட்டு லஞ்ச் பேக்கை தூக்கிட்டு போன ஹெட்செட்டை மாட்டிட்டு நான் யோசிப்பேன், ஒரு கட்டா 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்மளும் இப்படி தானே போய்கிட்டு இருந்தோம். இப்போ அவங்க அந்த இதில் நான் இப்போ தனியாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கு எனக்கு. ஓகே வாடா, நான் வந்து இவ்வளோ மாதிரி இல்லை, நான் தனியாக இருக்கேன். ஓகே எனக்கு வந்து அந்த ஏன்னா நான் அனுப்பிச்சிருக்கேன், அந்த ட்ரெயினில் இடம் கிடைக்காது, 8:15 ட்ரெயினை பிடிக்க போடணும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு, அதை விட்டுட்டு அங்கே வந்து நடந்துமா பண்ண பெரிய இது. ஈவினிங் வரும்போது அதே தான், மார்னிங் 8 o'clock வீடு எடுக்கலாம்னா நைட் 9 o'clock என் லைஃப் அப்படின்னு தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ எப்படி இருக்கும்னா அப்படி இல்லை, அப்போ எந்திரிச்ச மாதிரியே 6 o'clock நான் இப்போவும் எழுதிக்கிறேன், ஆனால் மைண்ட் எப்படி இருக்கும்னா ஃப்ரீயாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம ஆஃபீஸ் அப்படிங்கும் போது 10 o'clock டைம், அப்போ 10 o'clock நான் போவேன். ஓகேவா, போயிடுறேன். இந்த மாதிரி ஒரு சைடு ஃப்ரீடம் இருந்தாலும் இன்னொரு சைடு நீங்கள் என்ன செய்யணும், பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி தான் ஆகும். ஓகேவா, ஏன்னா எப்போ 1st வரும் அப்படிங்கிறது எம்ப்ளாயியோட கணக்கு. ஓகே அதுக்குள்ளே 1st வந்துருச்சா அப்படிங்கிறது பிஸ்னஸ் மேனோட கணக்கு. இப்போ தான் ரெண்டு கொடுத்துருப்போம், சேலரி கொடுத்துருப்போம், எல்லாம் கொடுத்துருப்போம், திரும்ப பார்த்தா அடுத்து கூட 1st வந்துருக்கும். சார் திரும்ப இப்படி தான் இருக்கும் சேலஞ்சஸ். மொரோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீப்பாக சொல்லணும் அப்படின்னா, எம்ப்ளாயி அப்படின்னா டைம் பார்த்து ஒர்க் பண்ணுறவங்க எம்ப்ளாயி. ஓகே அந்த டைமாகவே ஒர்க் பண்ணுறவங்க தான் யார் ஓனர், டிஃப்ரென்ஸ் புரியுது? ஸோ உங்களுக்கு எல்லாம் இருக்குது லைஃப், நீங்கள் கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ டவுட்ஸ் கேட்கனாலும் சார் எவ்வளோ டவுட்ஸ் கேட்குறது அவ்வளோ டவுட்ஸ் கேட்டுருவேன், ஏன்னா ஜி சொல்வார் இவ்வளோதான் கேளுப்போம் என்ன என்ன கரெக்ட் அந்த டவுட்ஸை வந்து எப்போ அவர் இப்போ நான் ஒரு ஸ்டே இப்போ நான் அனலிட்டிக்ஸில் இருக்கீங்க, நான் வந்து ஆட்வர்ட்ஸை பற்றின டவுட்ஸ் அப்ளை பண்ணி வரும் இப்போ சொல்வார் பொறுமையாக இருக்குது, அது வரும்போது நான் கற்றுத்தருவேன் கரெக்டாக. எந்த தேவை எப்போ வருதோ அதுதான் நமக்கு யூஸ் ஓகேவா. நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நிறைய குழப்பங்கள் இருக்கும் உங்களுக்கு மனசுக்குள்ள, கண்டிப்பாக வரும், நம்ம முடிச்சிடலாமா வச்சிடலாமா செஞ்சிடலாமா சாதிச்சிடலாமா, இப்போ நம்ம இறங்குறோமோ அப்போ வந்து நமக்கு தெரியும் ட்ரையல் நேராக தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகேவா,
ஜெர்மானிக்கு நல்ல ஃபீல்ட், உங்களுக்கு ஒரு கெரியர் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா நீங்க எங்கேயே பாருங்க ஓகேவா. வேற எங்கேயும் நீங்க போக மாட்டா, நீங்க எங்க சார்ஜிட்ட கேட்டீங்கன்னா கனெக்ட் இருக்கும் எப்படின்னா ஃபேஸ் பண்ணி உங்களோட ஏன்னா உங்க நிலைமை தாண்டி தான் நான் வந்திருக்கேன் கரெக்டா. நீங்க இங்க இருந்த மாதிரி தான் நான் வந்து எனக்கு நம்பிக்கையே இல்லை ஃபர்ஸ்ட் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணி ஒரு 3-4 days இருக்கும். அதுக்கப்புறம் ஜாயினே பண்ணேன் டெமோ ட்ரெயின் ஆன்லைன் ட்ரெயினிங் ஒரு 2 times அட்டன் பண்ணியிருக்கேன், கிளாஸ் ரூம் ட்ரெயினிங் ஒரு 2 times அட்டன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு ஓகேவா. ஸோ உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது அவர் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி சொன்னவங்க தான் கிரியேட் பண்ணணும் ஓகேவா. இப்போவும் நம்ம பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் போகணும்னா கிடைக்காது உடனே. ஒருத்தரை பார்த்தோம்னா திரும்ப திரும்ப போய் அவங்கள பார்த்து அவங்களோட ட்ரஸ்ட் பில்ட் பண்ணி ரொம்ப சிரமமாக இருக்கும் ஓகே. ஸோ லைஃப் ரொம்ப ஹார்ட், நம்ம வந்து அதை என்ன செய்யணும்னா டேக்கிள் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல உட்காந்துட்டோம்னா நம்ம அவ்வளோதான். ஸோ நீங்களும் ஜாப்க்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போங்க கண்டிப்பாக. ஏன்னா ஜாப்புக்கு போனால் தான் ஜாபோட கஷ்டம் என்னன்னு தெரியும். அது மூலமாக நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு ஈவினிங் டைம் ஒரு அந்த டைம்லலாம் நீங்கள் கொஞ்சம் பார்ட் டைம் நீங்களே ஓனாக பண்ணுங்க ஓகேவா. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபேமிலி சர்க்கிளில் யாராச்சும் ஒருத்தர் ஒரு ஷாப் வச்சுருக்காங்க ஓகேவா. அவங்கள்ட்ட போய் என்ன பண்ணணும், காசு கூட வேணாம், அவங்கள்ட்ட போய் கூகுளில் நான் லிஸ்டிங் க்ரியேட் பண்ணி தரேன் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்க கூட வேணும். அவங்களுக்கு அதெல்லாம் என்னென்ன தெரியாது, நீங்கள் போர்டை பார்த்து அட்ரஸை பார்த்து டக்குன்னு லிஸ்டிங் க்ரியேட் பண்ணுங்கள், ஒரு அவங்க ஆஃபீஸ்க்கு ஒரு லெட்ரு வரும், அதை மட்டும் சொல்லி உங்களுக்கு தெரியணும்ல லிஸ்டிங் க்ரியேட் பண்ண லெட்ரு வரும், அந்த லிஸ்டிங் நீங்கள் ஒரு 1 month அதில் ஒர்க் பண்ணி அவங்கள்ட்ட போய் காமிங்க ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பிஸ்னஸ் எப்படி பிஸ்னஸ் பண்ணவங்க இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் க்ரியேட் பண்ணுங்கள், நீங்கள் படித்து ஸ்கூலுக்கே போங்க நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்கள் ஓகேவா. அங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, நம்ம உருவாக்கி பண்ணுங்க இதெல்லாம் உருவாக்குறதுக்காக சொல்லுங்கள், ஏன்னா நான் அதெல்லாம் பண்ணுறேன் ஓகேவா. ஒரு 1 month கழிச்சு அவங்களோட ஃபேமிலி எங்கே பாருங்க அவங்களோட இதை அப்படி காமிக்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்கும் ஓகே. ஸோ இது எப்படிப்பா அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், பேசி கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு மந்த்லி ஒரு 2000 1000 ஸ்டார்டிங்கில் ஓகே கொடுத்து பேசும்போது என்ன செய்யணும் நமக்கு அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த ப்ராஜெக்டை வச்சு நீங்கள் அடுத்த ப்ராஜெக்டை ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கிறது தான் என்னோட கான்செப்ட். இப்படி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், இந்த டேக்டிக்ஸை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதான், நீங்கள் லேர்ன் பண்ணுங்க கண்டிப்பாக லேர்ன் பண்ணி டவுட்ஸ் பண்ணுங்க. பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது தியரிட்டிக்கல் இல்லை, முழுக்க முழுக்க ப்ராக்டிக்கல் ட்ரையல் அண்ட் எரர் தான். உங்களுக்கு ஆட்வர்ட்ஸ் அவங்க சொன்ன மாதிரி தான், எனக்கு ஆட் கொடுக்க சான்ஸே இல்லை அப்படின்னா நீங்கள் தான் இப்படி உருவாக்கி பண்ணாதான் உண்டு ஓகேவா. இந்த மாதிரி பண்ணுங்க, ட்ரையல் அண்ட் எரர் பண்ணும்போது தான் அதோட டவுட்ஸ் உங்களுக்கு வரும், டவுட்ஸை கிளியர் பண்ணும்போது தான் நீங்கள் நல்ல நாலேஜ் இருக்காங்க ஓகே. ஸோ ஓகே இப்போது நாங்கள் இருக்க ஸ்டேஜ் பார்த்தோம்னா என்னோட இது இப்போ நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிஸ்னஸ் ஆகி போச்சு, ஒர்க்ஸ் நான் சொன்ன மாதிரி தான் ஒர்க் வரும் பண்ணுறோம். இதுக்கப்புறம் எனக்கு ஒரு தேடல் இருந்துச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு ட்ரஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். மீன்ஸ் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ பிகாஸ் நான் அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்ட ஃபீல்ட் என்ன இப்போ நான் சைக்காலஜி படிச்சுட்டு இருக்கேன் ஓகேவா. ஸோ பிகாஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலம் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் எப்படி க்ரோ பண்ணணும்னு தெரியும், எப்படி இறக்கணும் தெரியும் ஓகே. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தேடல் வந்துச்சு, மனிதன் உள்ளத்தை எப்படி கொண்டு போகிறது இறக்குறதுங்கிறத கற்றுக்கிட்டு அதை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் என்ன அடுத்த மனிதனோட உள்ளங்களை எப்படி இறக்குறது இறக்குறது அவங்களோட சைக்காலஜிக்கான ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் இறங்கியாச்சு ஓகே. ஸோ இதுதான் வளர்ச்சி உங்களுக்கு, அடுத்தடுத்து நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்கன்னா தான் வளர்ச்சி. ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட ஸ்டாப் பண்ணலாம் ஓகேவா. ஸோ இன்னும் மேபி நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு நான் ஒரு அந்த ட்ரஸ்ட்டை பற்றின அந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பித்தேன் அதெல்லாம் என்ன சேலஞ்சஸ் மேபி அதை பற்றி இருக்கலாம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது அதை பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகே. ஸோ மோரோவர் என் ட்ரெயினர் அமுதகுமாரை பற்றி சொல்கிறேன்னா அவர் ஒரு எனக்கு வந்து அவர் ட்ரெயினர் மட்டும் இல்லை ஓகே, அவர் வந்து ஒரு மென்டாராக இருந்தார். அதுதான் 2 years மேபி 1.2 years தொடர்பு நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணி இன்னும் வரைக்கும் எங்கள் ரெண்டு பேருக்கு கான்டெக்ட் விட்டுருக்கேன்னா அவர்கிட்ட நான் ட்ரைனிங் எடுக்கும்போது ட்ரைனிங் சம்மந்தமான விஷயங்களை மட்டும் நான் கேட்டதில்லை, என்னோட டிப்ரெஷன் சம்திங் சம்திங் எக்ஸெட்ரா எல்லாத்தையும் அவர்கிட்ட ஷேர் பண்ணும்போது அவர் எனக்கு ஒரு மென்டராகவும் இருந்தார் ஓகே. ஸோ நான் இப்போவும் அவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா அவரை நீங்கள் ட்ரைனராக மட்டும் பார்க்காதீங்க, ஒரு மென்டராகவும் பாருங்க ஓகே. ஸோ ட்ரைனிங் மட்டும் போதாது, மென்டலாகவும் நம்ம என்ன செய்யணும், கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், ஸ்டடியாக இருக்கணும். நான் எடுத்த மார்க்கெட்டிங் கிளாஸ் நடக்கும்போது நான் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தேன், ஸோ இன்றைக்கி வந்து அட்வர்ஸ் முக்கியமான இது நடக்க போகுது அப்படின்னு. ஆனால் பட் அன்றைக்கி பார்த்தோம்னா சார் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லாஜிக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு இதாக ரன் ஆகும், ஏன் நல்லா இருக்குது பார்த்தோம்னா அது என்ன செய்யும், ஒரு 2-3 months அப்புறம் தான் நமக்கு புரியும். அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வரும்போது தெரியும் ஓ ஓகே நமக்கு இது யூஸ் ஆகுது அப்படின்னு. ஸோ அவரோட ட்ரைனிங் மட்டும் இல்லை அவரோட மென்டாரம் கூட கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்கண்ணா ஓகே. ஸோ வேறு எதுவும் டவுட்ஸ் குவஸ்டின்ஸ் இருக்கா?
அதுக்கப்புறம் வெப் டிசைனிங் இருக்கும்போது வச்சு கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ அதை எப்படி ரேங்கிங் பண்ணாங்கிற கான்செப்ட்ல அப்போ எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறப்போ அந்த கான்ஃபிடன்ட் கனெக்ட் ஆச்சு, மனசுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆச்சு. ஸோ மோரோவர் அப்படிதான் நான் என்ன இதில் அப்படி இருக்குன்னா ஒரு நான் என்னோட கான்செப்ட் சொல்கிறேன். நான் வந்து என்னோட ஒர்க்கை எனக்கு ஏற்றாப்புல ஆப்டிமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். புரியுது? ஸோ ரொம்ப என்னடா ரொம்ப சிம்பிளாக நினைக்காதீங்க. என்னோட எனக்கு வந்து பணம் ஒரு இதாக இல்லை, எனக்கு வந்து நான் பண்ணுற ஜாப் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும், பணம் கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல, அந்த கான்செப்ட் தான். ஓகே, நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாலும் 30,000-40,000 சேலரி ட்ரா பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட கேட்கும்போது எங்கள் ஊருக்கு வரல அறிவுக்கு அப்படின்னா எங்கே லீவே தர மாட்டேங்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த எனக்கு வந்து அப்படி இல்லை, இப்போ ஒரு 50,000-20,000 நான் பண்ணாலும் ஒரு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்குது. ஓகே, ஸோ திருநெல்வேலி அண்ட் கிவிங் அஸ் யுவர் இன்புட்ஸ் அண்ட் இன்சைட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உண்மையிலேயே ஆரிஃப், நீங்கள் ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ உங்களுடைய ஒரு ஆக்டிவிட்டி வந்து நீங்கள் நிறைய பேர்த்துக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஹேவ் அ கிரேட் டே, ஃபார் தி பெஸ்ட்.